நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஜித் அவர்களின் உடல் அமைப்பு. ஏன்னா அவருக்கு வந்து பைக் ஆக்சிடென்டால முதுகில் ஏகப்பட்ட ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மனுஷன் நடமாடுறதே ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லும் போது, இப்போ உயரை பணைய வச்சு உயரை கொடுத்து நடிச்சிட்ருக்காரு. எல்லாம் உண்மையாக சொன்னால் ரசிகர்கள் தான் நிறையவே சொல்லுவாங்க, ஏப்பா 100 கோடி 105 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு. அதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் வந்து அசால்ட்டாக டூப் வச்சு நிறையா ஸ்டண்ட்டு சீக்வன்ஸில் பண்ணிடலாம். ஆனாலும் கூட அது அப்பட்டமாக தெரியும், என்னோடய ரசிகர்கள் ஏமாறுவாங்க, அவங்க ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவரே ஒரிஜினலாக டூப் இல்லாமல் வந்து ஃபைட் பண்ணுவார். அதுதான் நம்ம தல அஜித்தோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலேயே அவருக்கு வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து அவர் மேலே உயரையே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வலிமை படத்தில் கொஞ்சம் வந்து எடை போட்டிருந்தார் இல்லைங்களா, ஏன்னா அந்த லாக்டவுனு அது இதுன்னு கொஞ்சம் வெயிட் போட்டார். இதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் சரியில்லைனா படத்தை பற்றி எதை தப்பாக பேசினா பரவாயில்ல, விமர்சித்தா பரவாயில்ல, ஆனால் அவருடைய தனிப்பட்ட உடல் வகையை வந்து ரொம்பவே பகடி செஞ்சு சில என்ன சொல்கிறது சில விஷமிகள் வந்து அதை செஞ்சாங்க. அதுக்கு அஜித் ரசிகர்களாக பயங்கரமான பதிலடியே கொடுத்தாங்க. ஆனால் அஜித் சைட்லேருந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. என்னென்னா அஜித் அவர்கள் வெறுமனே வாயில் பேசுறது கிடையாது, செயலில் செய்கிறவர். அவர் என்ன பண்ணிக்காருன்னா படிப்படியாக தன்னுடைய உடல் எடையை வந்து குறைச்சி இப்போது வேறு லெவல் ஸ்மார்ட்டாக இருக்கார். இப்போ வந்து ஒரு ஸ்டில்லேருந்து வயலாகிட்டுருக்கு, பயங்கரமான ஒரு செம்ம ஃபிட்டான ஒரு தோற்றம் தான் நம்ம அஜித் அவர்கள் இருக்கார். இத்தனைக்கும் அஜித் அவர்கள் உடல் எடையை குறைக்கிறது அவர் வந்து இது சாதாரண விஷயம் இல்லை, அவருக்கு வந்து இது முதல் தடவை கிடையாது. ஏன்னா இதே மாதிரியான விமர்சனம் அட்டகாசம் காலத்திலேயே வந்து அஜித் மேலே வச்சாங்க. அஜித் அவர்கள் வந்து ரொம்ப தொப்பை போட்டுட்டு குண்டாக இருக்கார் அப்படின்னு அஜித்தே வந்து ரொம்ப மனம் நொந்து போய் ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்னென்னா, நான் வந்து என்னுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைக்காக 25 கால்சியம் மாத்திரை டெய்லியும் சாப்பிட்றேன். ஸோ மாத்திரை சாப்பிட்டாவே உடம்பு சூடேறும், இன்னொன்று வெயிட் போட்டுரும் அப்படின்லாம் ரொம்ப தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட ரசிகர்களோட வேண்டுகோளுக்காகவே இந்த பாலாவோட நான் கடல் படத்தில் கமிட் ஆகியிருந்தார். அந்த படத்துக்காகவே கிட்டத்தட்ட 40 கிலோ எடையை குறைச்சி வேறு லெவல் ஸ்லிம்மாக இருந்தார். அந்த தோற்றம் தான் பரமசிவன் திருப்பதி படத்தில் நம்ம பார்த்துருப்போம். இப்போது மீண்டும் வந்து அவருடைய உடல் தோற்றத்தை பற்றி ஒரு விமர்சனம் வந்தங்காட்டி, மனுஷன் 51 வயசாகுது, எவன் பேசுனா பேசிட்டு போகிறான், என் ஃபேன்ஸு பார்க்குறாங்க அப்படிலாம் நினைக்காம என் ஃபேன்ஸு என்னால் மனம் நோகக்கூடாது, எவனோ ஒருத்தர் என்னை கேலி பண்ணி அதை என்னோடய ஃபேன்ஸை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே கஷ்டப்பட்டு உடல் எடையை குறைச்சிருக்காரு நம்ம தல அஜித் அவர்கள். உண்மையாலுமே நம்ம ரசிகர்கள் அவர் மேலே உயரையே வச்சுருக்காங்கன்னா அது வந்து உண்மையாலுமே அதுக்கு ஒர்த்தான விஷயந்தான் தல அஜித் அவர்கள் பண்ணுறாரு. ஸோ இந்த ரெண்டு பேரோட பாண்டிங்கை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதுதான் தல அஜித்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்குமான அப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்பு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது மட்டும் கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.